மாதிரி. இங்க வெட்டி நீங்க தெரியுதுங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க பிரபு. நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் அண்ட் பிஷிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஓகே, நேத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல சரியான மழை நைட் எல்லாம், அதனால பாத்தீங்கன்னா இந்த காவா வந்து பக்கத்தூர் ஏரியில இருந்து வருதுங்க. இது வந்து ஏரிக்காவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான கேட் பிஷன் வந்து விராலு பெரிய பெரிய கண்டைங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காவால வந்து ஏறி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீனை வந்து தூண்டி போட்டு முடிக்காம வெட்டி வேட்டையாட போறோம். ஓகேவா? நம்மளுடைய சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து நான் வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காவை ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். காவால பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நல்லா வந்து தெளிவாக இருக்குது. ஸோ வந்து நம்ம மீன் வந்து பார்த்தாலே தெரியும். பார்த்த உடனே மீன் வந்து அவசரப்பட்டு வெட்டாமல் பொறுமையாக வெட்டணும்னா கண்டிப்பாக மீன் மாட்டோம். அது ஏன் தெரியலங்க, நம்ம எப்பயும் சாதாரணமாக வந்து மீன் பிடிக்க போனோம்னா மீன் வந்து கிடைச்சிடும். இதுவே வந்து நான் வீடியோ எடுக்கணும் அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, வீட்டுக்கு வந்து மீன் தேவைப்படுது அப்படின்ற டைமில் மீன் பிடிக்க போனோம்னா மீன் கிடைக்கவே கிடைக்காது, சம கெடுப்பாயிடும். அதுவே நார்மலாக வந்து நம்ம சும்மா நடந்து போனோம்னா கூட எங்கேயாவது மீன் இருக்கும். நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம சரியான தெரியுதா மீன், அது தெரியுதா? வந்து எடுக்கும் கிட்ட எப்படியும் ஒரு 4 கிலோ இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா கண்டிப்பா வந்து மீன் இருக்குன்னு சொல்லிட்டு கத்தில வெட்டினது கரெக்டா இந்த இடம் உழந்துக்குச்சு. ஆனா சரியான மீன் ஒரு லைட்டாக நம்ப முடியாதான் இந்த காவால போய் இப்படி மீன் இருக்கான்ட்டு. பட் அந்த ஏரியில் அவ்வளோ மீன் இருக்குங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம லக்கு இன்னும் மீன் கிடைச்சா உண்டு. மட்டும் பாருங்க அடிச்சு அடி, அப்படி மீனால நவுற கூட முடியல. இங்க வெட்டி நீங்க தெரியுதுங்களா? நம்ம வெட்டுற வெட்டு அப்படி ஒண்ணுமே பண்ண முடியல.
இது வந்து பாத்தீங்கன்னா சரியா வெட்டல, அதான் புள்ளிக்கிட்டே இருக்காரு. தூக்க முடியல. அவ்வளோதான், நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம். போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தரமான சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிச்சிட்டோம். ரெண்டுமே வந்து கேட்டுச்சு, ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 10 கிலோ இருக்குங்க. அவ்வளோதான், இதோட வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து அங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மீன் தேவையான்ட்டு கேட்டு அவங்ககிட்ட வந்து கொடுத்துடலாம். நாங்கள் போனோம். இதுல இருந்தா நாங்க இப்போ இப்படி போறது, இதுல அங்க போயிட்டு வெட்டி எடுத்துட்டு வந்தோம். தண்ணி இதுல இருந்து ஏறி போயிட்டு இருக்கு. ஏன்னா எத்தனை பேர் பிடிச்சி நீங்க? மூணா? நீ எத்தனை பிடிச்சிருக்கீங்க? ரெண்டு பேர் பிடிச்சோம். எவ்வளோ நான் மீனா? எவ்வளோ காசு எல்லாம் இல்லடா. என்னடா எத்தனை கூட பாப்பா? மீன் இருந்தா கட்ட போறங்க. ஓகே நண்பா, மீன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். நான் வந்து உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேனே. ஒரு பேஸில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம்னு. ஆனால் அங்கே போன இடத்துல ஒரு குட்டி பையன் இருந்துட்டு, ஆனால் எங்களுக்கும் ஒரு மீன் தரீங்களா அப்படின்ட்டு கேட்டது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு மீன் கொடுத்துட்டேன். பக்கத்தில் உள்ள ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மீன் கேட்டாங்க, அவங்களுக்கும் வந்து ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எதாவது பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையில் கட்டிலாம் வச்சுருக்கேன், ஒழுங்காக பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.